ஒரு நாள் அப்படித்தான் நானும் என் வீட்டுக்காரும் ரூமுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்பன்னு பார்த்து என் மாமியா இருக்காரு காதை வச்சுக்கிட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா நானும் என்னடா இது வீட்டுல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு என்ன நிழல் தெரியுதுன்னு சொல்லிட்டு பாக்குறேன் சைடு கண்ணால பார்த்தா என் மாமியாரு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா நான் என்ன பண்ணுனே சட்டுன்னு அப்படியே பொறுமையா போய் டப்புனு கதவை அடிச்சே பாருங்க நல்ல மூக்குலயே பட்டு போயிருச்சு அதுல என் மாமியாரு என் விஷயத்துல தலையிடுறதே கிடையாது அப்படி தலையிட்டாலும் அந்த மூக்குல அடி பட்டது ஞாபகம் வந்ததுனால என் இந்த வாழ் ஆட்டுறது இல்ல இப்ப உங்க மாமியார் கூட சேர்ந்துகிட்டு இப்படி ஒட்டு நின்று கேட்டுகிட்டு இருக்கிறான் இன்னைக்கு பொழுது ஆனைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கணும் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் ஏன்னா சரோஜாவுக்கு தம்பிக்கும் சாப்பாடு ஆக்கி கொடுத்தோம்னா சாப்பிட்டு விட்டு நேரம் கிளம்ப போய் படுப்பாங்கல்ல இவளுக்கு ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேச அவ கூட சேர்ந்து பேசுனா விடிக்கா விடிக்கா இவளுக்கு எம்புட்டு தூரம் போறாரு எம்புட்டு ஆட்டால் வெட்டுறாங்கன்னு பாக்குறேன் அதுக்கப்புறம் இவளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து

பசிக்குதுனாலும்னாலும் சரி சரி இங்கோற எல்லாம் போட முடியாது அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஏதா இருந்தாலும் போட முடியும் அதனால வாய முடிக்கிட்டு உட்காந்துருங்க அம்மா, வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடும்போது நீயும் அவங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓकांत குறி கேச்சல்லோ? அப்பளம் பாயாசம், வடை எல்லாமே உனக்கு நிறைய நிறைய வைக்கிறேன். சரியா? அப்ப சரிம்மா, அப்ப நான் என்ன பாயாசம் நான் சொன்னேன் ன்னு பாயாசம் தான் வச்சிருக்கேன். ஏண்டி, ஊர்ல பைட்

இப்படி சொல்லி விட்டாரே நான் என்ன பண்ணுவே ஐயாயாயா ஐயா இதுல இந்த பக்க நான் ஏற வந்து இனி கல கட்டிரும் என்னமா நீங்க எப்ப பதால சண்டைய போட்டே சாவுரிங்க கத்தி 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 மனசுரணி மதிய வீட்டுல தூங்க விட மாட்டிக்கிறீங்க